என்னாருடைய விரிவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பிரிவா சரணம் மாயப்பிறப்பிறக்கும் மகாபிரிவாடி போற்றி. பிரிவாட்ட பல விதத்தில் கைங்கரியம் பண்ணவா, அவள்கிட்ட பக்தி பண்ணவா, அவள்கிட்ட அனுகிரகத்தை வாங்கிண்டவா, அவள் ஈஸ்வர தன்மையை வந்து அனுபவித்தவா, பாகியசாலிகள் அப்படிப்பட்ட தொண்டர்கள், அப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணவா சரித்திரங்கள் முடிஞ்சு மட்டும் பார்த்துட்டுருக்கோம். அவள் சரித்திரம் சொல்கிறத விட அவளுக்கும் பெரியவாளுக்கும் இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்தது, பெரியவாட்டேருந்து அவள் எவ்வளோ அனுகூலத்தை அடைஞ்சா, அவளோட அனுபவங்கள் என்ன, இதுதான் முக்கியமாக பார்க்குறோம். அந்த வரிசையில் நீங்கள் பார்க்க போகிறது ஆர் நாராயணசாமி ஐயர் அப்படிங்கிற அவரை பற்றி பார்க்க போகிறோம். தஞ்சாவூர் ஜில்லாவில் திருவிடம்பதூர் சேர்ந்த ராமசுவாமி ஐயருங்கிற ஒரு பெரிய நிலக்கிழார், அதாவது நிலப்பிரபுன்னு சொல்லலாம். அவரோட ரெண்டாவது பையன்தான் நாராயணசுவாமி ஐயருங்கிறவர். இவர் அந்த சரியான வயசுலேயே பிஏவை முடிச்சு விட்டு அப்புறம் மெட்ராஸில் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து பெரிய வழக்கறிஞராக வந்து உயர்நீதிமன்ற நீதிபதி, அப்புறம் அந்த வழக்கறிஞர் அவர் ட்ரைனிங் எடுத்துட்டார். உயர்நீதிமன்ற நீதிபதியாகவும் இருந்து ஆளுநர் குழுவில் ஒரு மெம்பராக இருந்த வி கிருஷ்ணசாமி ஐயர் அவரோட பெரிய பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அந்த அம்மா பேர் பாலசுந்தரி. அந்த அம்மாவை இவர் நாராயணசாமி தான் கல்யாணம் பண்ணிட்டார். நாராயணசாமியர் மாமனார் கீழே கொஞ்சம் வக்கீலாக இருந்து ப்ராக்டிஸ் ஆரம்பித்தார். அப்புறம் சென்னை மெட்ராஸ் லா ஜேர்னல்னு ரொம்ப பிரசித்தி அந்த மெட்ராஸ் லா ஜேர்னல்னு, அந்த லா ஜேர்னலில் வி கிருஷ்ணராமையர் அந்த அவர் தான் அதை ஸ்தாபிதம் பண்ணுது. அந்த பத்திரிகை நிறுவனங்கள், அந்த பத்திரிகையோட விஷயங்கள் பூரா இவர் பார்த்துட்டார். மயிலாப்பூர் சம்ஸ்கிருத கல்லூரியில் இருந்தபோது அந்த லா ஜேர்னல் பிரிண்ட் ஆகி வர்றது போய் அங்கே போய் அதை பார்ப்பார், எப்படி சரியாயின்னுருக்கா, விஷயங்கள்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிற பொருட்படுத்துன்னு இவர் போய் பார்ப்பார். நாராயணசாமியர் பெரியவாட்ட பரம்பரையாக பக்தி கொண்ட அந்த அந்த சம்பிரதாய அந்த குடும்பங்களில் வந்ததுனால இவருக்கு பெரியவாட்ட ரொம்ப பிரியம். 1930 நவராட்சி உற்சவ சமயத்துலேயும் சரி, பெரியவா சம்ஸ்கிருத கல்லூரியில் பெரியவா தங்கியிருந்த போதும் சரி, ரொம்ப பக்தியும் ஈடுபாடோடு அவளால் பெரியவாளுக்கு முடிஞ்ச கைங்கரியங்கள்லாம் இவர் பண்ணிகிட்டு இருந்தார். பெரியவா அந்த சாங்ஸ்கிரிட் காலேஜில் தங்கிறதுக்கும் பூஜை விஷயங்களுக்கும் மட சிப்பந்திகளுக்கும் தேவையான எல்லா வசதிகளும் தினமும் சரியாக நடக்கிறதாங்கிறத பார்த்து பார்த்து இவர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி பெரியவா அங்கே தங்கியிருந்த காலத்தில், சம்ஸ்கிருத கல்லூரியில் தங்கியிருந்த காலத்தில் நாராயண ஐயரை பார்த்து பெரியவா என்ன சொல்லியிருக்கா, உவே சாமிநாதையர் உதவியோடு கலைமகள் அப்படிங்கிற ஒரு சஞ்சிகையை ஒரு பத்திரிகையை ஆரம்பிச்சு இப்போ நடத்துதுன்னு பெரியவா உத்தரவு பிரகாரம் உவே சாமிநாதையரோட உதவியை வச்சுட்டு கலைமகள்ங்கிற தமிழ் வார இதழ அவர் தமிழ் இதழ் மாத இதழ ஆரம்பித்தா. கலைமகள் ரொம்ப பிரசித்தி, ரொம்ப வருஷமாக அது நடந்துருந்தது. அப்புறம் கலைமகள் ஆசிரியராக கீவா ஜெகநாதன் அப்புறம் பிற்காலத்தில் வந்து சேர்ந்துட்டா. அந்த அந்த அதை ஆரம்பித்து அதை தர்மங்கள் பூரா சொல்கிறதுக்கு நாராயணசாமி ரொம்ப பக்கபலமாக இருந்தார். 1932 பெரியவா அந்த காலத்தில் சம்ஸ்கிருத கல்லூரி தினமும் பேசின பேச்சுக்களை அழகாக 2 பேஜில் ஷார்ட் ஃபார்மாக ப்ரிண்ட் பண்ணி அதை நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணான். எல்லோரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி பெரியவாளோட அந்த அமுத பேச்சுகள் எல்லாரையும் ரீச் பண்ணுற மாதிரி இவர் நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கார். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஈஸ்வர விஷயங்களில் இவர் நுழைஞ்சு பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணிருக்கார். பெரியவா திருவிடம்பதூர் வந்து 6 மாதம் 6ஆம் தேதி திருவிடம்பதூருக்கு வந்தார். திருவிடம்பதூர் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவிடம்பதூர் ஊரை சேர்ந்த நிலக்கிழாரான ராமசுவாமியோட பையன்தான் நாராயணசாமியர். இவர் நாராயணசாமியர் வீட்டில் வந்து பெரியவா தங்கினா. அப்போது நாராயணசாமியர் வீட்டில் தங்கி அந்த சமயத்தில் சங்கர ஜெயந்தியை மகாமகத்து போகிறதுக்கு முன்னாடி அங்கேயும் தங்கி போயிட்டு திருப்பி அங்கேயே வந்துட்டார். சங்கர ஜெயந்தியை திருவிடம்பதூரில் அந்த வருஷம் ரொம்ப நன்னா நடந்தது. நாராயணசாமியர் வீட்டிலேருந்து அவள் என்ன பண்ணுவாள், இந்த இதுக்கு போய் மகாமங்கலத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணிட்டு 8ஆம் தேதி அதை முடிச்சுட்டு வந்துட்டான். வந்தப்பறம் சித்திரை மாதம் மட்டும் அங்கே இருந்துட்டு சங்கர ஜெயந்தி உற்சவத்தை அந்த ஊர்லேயே நடத்தணும்னு நன்னா விஸ்தாரமாக நடந்தது. அந்த சாயங்கால வேளையில் நாராயணசாமி வீட்டிலேருந்து கிளம்புற அந்த ஊர்வலம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஊர்வலத்தோட சைஸு, அவ்வளோ பெருசாக அந்த ஊர்வலம் ஏற்பாடு பண்ணி அந்த ஊர்வலம் வந்து 4 கோயிலை சுற்றி இருக்கிற 4 வீதிகளையும் பிரதட்சணம் பண்ணிட்டு மகாதான தெரு வழியாக புஷ்ப மண்டபத்தில் போய் அது பூர்த்தி அடையும்.
அஞ்சு அலங்கரிக்கப்பட்ட யானை, குதிரை, ஒட்டகம், நாதஸ்வரம், எழுபடிகள், அப்புறம் ஆதிசங்கரோட திருவுருவ படம், அந்த சுவாமியை பார்த்தா மாதிரியே நடந்து போகிற பெரியவா. ஒரு ஒரு அபூர்வமான விஷயம் அது. பெரியவா வந்து அவள் சுவாமியை பார்த்துட்டே பின்பக்கமாகவே நடந்து போயின்னு இருந்தா. பெரிய அவளை தரிசனம் பண்ணி பெரியவா போகிறது, அதுக்கு பின்னால் வேத பாராயண கோஷ்டி, அதுக்கப்புறம் மெட்ராஸ்லேருந்து திருப்புகழை வந்து திருப்புகழையும் நம்ம திருப்புகழ் மணினே பேர் வாங்கின டிஎம் கிருஷ்ணசாமியர் வந்து கோஷ்டியாக தேவாரம்லாம் பாடிட்டு வருவார். அந்த சுவாமி பின்னாடியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மெய்மருந்து எல்லாரும் தரிசனம் பண்ணான், ரொம்ப அழகாக இருந்தது. இந்த 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 மாதிரி இவ்வளோ விஸ்தாரமாக இந்த ஊர்வலம் நடக்கிறதுக்கும் அஞ்சு நாளைக்கு நடந்த விஷயம் சங்கரஜெயந்தி, அஞ்சு நாள் பண்ணுறது சம்பிரதாயம், அஞ்சு நாள் இங்கே நடந்ததுக்கு நாராயணசாமி அவர் பணத்தை பற்றி பெரு கவலையே படாமல் நன்னாக நடக்கணும், பெரியவா ஆனந்தப்படுற மாதிரி அவள் எப்படிலாம் மனசில் ஆச்சாரியாளுக்கு பண்ணணும், அதாவது பகவத்பாதாளுக்கு பண்ணணும் ஆசைப்பட்டாலோ அது பிரகாரம் பண்ணார். வேத பாராயணங்கள், வேத கோஷ்டிகள், நிறைய விருதுகள், பக்கம் மனங்கள்லேருந்து வந்த யானைகள் எல்லாம் சேர்ந்து நிறுத்தும். பெரிய கூட்டம், பிரம்மாண்டமான சுவாமி புறப்பாடு. இப்படி அந்த அந்த ஒரு சுவாமி புறப்பாடு நடந்தது. இப்படி பெரியவா காலத்தில் பெரியவா சொன்ன ஆம் பெரியவா நினைக்கிற விஷயங்களெல்லாம் செயல்படுத்துறதுக்கு, அந்த மாதிரி அபூர்வ விஷயங்களில் நுழையிறதுக்காக கைங்கரியம் பண்ணுறதுக்கும், மெட்ராஸில் பெரியவா தங்கி போது வாழ வேண்டிய சௌரியங்கள் பண்ணுறதுக்கும் நாராயணசாமி ஆற்றின தொண்டு மறக்க முடியாத தொண்டு. இப்போ அது மாத்திரம் இல்லை, இந்த இந்த ஊர்வலம் பெரியவா மனசை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டு, சந்தோஷப்படுத்துறதுனால பெரியவா வந்து ரொம்ப ரொம்ப வாழ போகணுந்தான். இவ்வளோ அழகாக ஆச்சாரியால் இது நடந்ததே அப்படிங்கிற சந்தோஷம் பெரியவாளுக்கு வந்தது. இப்படி இப்படி பல பல கைங்கங்கள் இவா பண்ணி ஈஸ்வரருக்கு அவளால் முடிஞ்ச தொண்டு ஆட்டின்றே வந்தான். இன்னொருத்தர், ஒரு நிமிஷம், இதே மாதிரி இன்னொருத்தர் ஆர் மகாலிங்கையர்னு, இவர் வந்து திருவள்ளூர் முழுதூரில் வசித்து வந்த ராமசாமியரோட கடைசி பையன். நம்ம ஏற்கனவே பார்த்த நாராயணசாமியர் ரெண்டாவது பையன், இவர் ஆர் மகாலிங்கையர் கடைசி பையன். இவரும் சின்ன வயசில் படிப்பெல்லாம் படிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் ஜென்ரல் ஆஃபீஸில் வேலை செஞ்சு அங்கேருந்து பல பெரிய அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஜென்ரலாக உயர்வான பதவி அடைஞ்சு அங்கேருந்து பல ஊர்களில் போய் அந்த கைங்கரியங்கள் வந்து அந்த அரசாங்க உத்தியோகத்தை அவர் பண்ணார். 1934 பாட்னாவில் இவர் பிடபிள்யூடி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இவர் பாட்னாவில் பங்கேற்றிருந்தார். காசி யாத்திரை முடிச்சுட்டு பெரியவா திரும்பி வரபோது அப்படி அந்த பக்கமாக தான் வந்தா. பெரியவா அங்கே வந்தபோது கல்கட்டா நகர் நோக்கி அவள் யாத்திரை மேற்கொண்ட போது பீகார் வழியாக தான் போனான். அங்கே கோயில் காட்டுங்கிற ஊரில் 1935 ஏப்ரல் 21 சோனபத்ரா நதியில் ஸ்நானம் செஞ்சு அவள் அங்கே தங்கியிருந்தபோது மகாலிங்கையர் வந்து பெரியவாள் அங்கே தரிசனம் பண்ணிட்டு பாட்னா நகர் பெரியவா வரவேற்பு குழு காத்துன்ட்ருக்கு, பெரியவா பாட்னாவுக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டா. ஒரு மாதம் காலம் தங்கிறதுக்கு வேண்டிய சர்வ ஏற்பாடுகளும் பண்ணியாச்சுன்னு அவள் ரொம்ப ரொம்ப வினயமாக பிரார்த்தனை பண்ணிட்டா. பெரியவாளும் அங்கேருந்து சூரஜ்பூர் சமஸ்தானம் தங்கியிருந்தபோதும் மகா பெரியவாளை வந்து மகாலிங்கர் விடாமல் வந்து தரிசனம் பண்ணிட்டா. 1924 பாட்னா நகரில் பெரியவா நுழைஞ்ச போது பெரியவாளை வந்து அத்வா மகாராஜா, அமாவன் சமஸ்தானாதிபதி, எல்லாரும் அவ்வளோ ராஜாக்கள் பெரிய பெருந்திறனான பிரமுகர்களோட வரவேற்பதுக்கு வந்தா. அப்போது அந்த அவளை தரிசனம் பண்ணவாளில் அப்போ பிரசிடண்ட்டாக அந்த ராஜேந்திர பிரசாதோட குடும்பத்தாரும் வந்து அங்கே பெரியவாள் அங்கே தரிசனம் பண்ணிட்டா. இந்த எல்லா ஏற்பாடுமே இந்த ஆர் மகாலிங்கர் பண்ணது தான்.
வெளியூரில் நம்ம ஊரால் அவர் தங்கினாலும் அங்கே எல்லாட்டையும் பரிச்சயம் வச்சுட்டு பெரிவா மாதிரி ஒரு ஈஸ்வரன் அடைய பார்க்கறது கஷ்டங்கிறத அந்த ஊர் ஜனங்களுக்கு புரியற மாதிரி பெரியவோட தபஸு அவள் அனுகிரகம் தெரியுது ஒரு பக்கம், இவரும் அவளுக்கு வேண்டிய அந்த அந்த விஷயங்களை எடுத்து சொல்லி எல்லாரும் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த ராஜாக்கள்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு இவர் ஒரு பெரிய காரணமாக இருந்தார். அங்கே பெரிய ஊரை விட்டு ஊர் கைங்கறி பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, அந்த கைங்கரியத்தை ரொம்ப ஆசையாக பண்ணார். பல ஏற்பாடுகள் நடந்தது. அப்புறம் சங்கர ஜெயந்தி மகோத்சவம் மே மாதம் அங்கே நடந்தது. ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் இவர் பண்ணார். வெளியூரில் சங்கர ஜெயந்தி உற்சவத்தை மடத்தோட சம்பிரதாயம் பிரகாரம் மடத்தோட தேவைகள்லாம் புரிஞ்சுண்டு அதை பண்ணுறதுங்கிறது அதுக்கு பெரிய எத்தனம் வேண்டியிருக்கணும். அந்த பிரயத்தனத்தை அவர் பண்ணி ரொம்ப அழகாக அந்த அந்த சங்கர ஜெயந்தி உற்சவத்தை அவர் மகாலிங்கியர் பண்ணார். மகாலிங்கிற்கு அந்த ரொம்ப நாளாக நடந்து முடிஞ்சது, பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரசாதத்தை பெரியவா கொடுக்குறா. அப்படி குறுக்கிற போது பெரியவா சொல்கிறா, திருவிடமதூரில் 1933 உங்கள் அண்ணா நடத்தி வச்ச சங்கரஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இப்போது நடத்தின சங்கரஜி உற்சவத்தை விட இன்னும் ரொம்ப சிறப்பாக அது அது நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு வெள்ள மனசோட அவளால் தான் அப்படி பேச முடியும். நீங்கள் நடத்தின சங்கர ஜெயந்தி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, ரொம்ப நாள் நடந்திருக்கேன் அவர் பிறந்துட்டு. ஆனால் 1933 உங்கள் அண்ணா நாராயணசாமி ஐயர் பண்ண சங்கர ஜெயந்தி இன்னும் சிறப்பாக பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியுமோ அது, நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அப்படின்னா. இல்லை அப்போ நான் ரொம்ப சின்ன வயசு, நான் அதை பார்த்ததில்லை, ஏதோ படிப்பு அது மாதிரி பல வேலைகள் இருக்கும்போது பார்த்ததில்லை அப்படின்னு ஆரங்கத்தோடு இவர் சொன்னார். இது என்ன ஆச்சரியம்னா, மகான்கள் வந்து நேற்றி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சுன்னு பேச மாட்டான், பேச்சை மாற்றி பேசி அதனால் என்ன நமக்கு லாபம் வருதுங்கிற அந்த சிந்தனையே ஈஸ்வர விஷயங்கள்கிட்ட கிடையாது. என் முதல் நாள் என்ன சொன்னாலும் அதே தான் அது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவசரப்பட்டு நம்ம வார்த்தையை வாயிலேருந்து வார்த்தைகளே வராது. அவன் முதல் நாள் சொல்கிற போது எவ்வளோ யோஜனை பண்ணி ஆழமாக ஒரு வார்த்தையை சொல்கிறாலோ அந்த வார்த்தை ஜென்மா பூரா பூமி இருக்கிற மட்டும் அந்த வார்த்தை நிற்கும். அப்படி பேசக்கூடிய ஒரு ஒரு தபஸும் ஒரு சத்தியமும் எந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பேசக்கூடிய அந்த ஞான நிலையும் ஈஸ்வரன் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி 6-7 வருஷம் முன்னாடி திருவிடமுதூர் க்ஷேத்திரத்தில் அவர் நாராயணசாமி ஐயர் பண்ண அந்த பிரம்மாண்டமான சங்கர ஜெயந்தியை அவ்வளோ புகழ்ந்து பேசினா பெரியவா, ரொம்ப நன்னா பண்ணலாம், ரொம்ப அவட்ட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி வர அவருக்கு மரியாதை பண்ணி பிரசாதத்தை கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் 4-5 வருஷம் கழித்து பாட்னாவில் ஊரை விட்டு ஊர், பிரதேசம் விட்டு பிரதேசம், பாஷையை விட்டு பாஷை, அங்கே வந்து அவரோட சகோதரரான் 6 மகாலிங்கியர் பண்ண அந்த ஜெயந்தியை ரொம்ப அந்த அந்த சங்கர ஜெயந்தி உற்சவத்தை அவர் பண்ண எத்தனங்கள்லாம் ரொம்ப புகழ்ந்துட்டு அவருக்கு பிரசாதம்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நன்னா பண்ணேள். ஆனாலும் பல சில வருஷங்கள் முன்னாடி உங்கள் அண்ணா பண்ண திருவிடமுதூர் உற்சவத்தை அந்த மாதிரி பண்ணவே முடியாது, அது ரொம்ப 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 பிரசித்தியாக நடந்தது. இப்போ நடந்தது இந்த சங்கர ஜெயந்தியோடு இன்னும் ரொம்ப நல்லா நடந்தது, நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களோ அப்படின்னு கேட்டால், இல்லை நான் அதை பார்த்ததில்லை அப்படி உண்மையை சொன்னார். சரி, இது வந்து ஒரு 6-7 வருஷம் வித்தியாசத்தில் நடந்த விஷயம். பல வருஷங்கள் கழித்து சுமார் 15-20 வருஷம் கழித்து ஸ்ரீவத்ச சோமதேவ சர்மா பெரியவாட்ட போய் கேட்டால், எனக்கு 2 இடத்துலையும் அழைப்பு வந்திருக்கு சங்கர ஜெயந்தி பேசுகிறதுக்கு, ஒன்று வந்து மெட்ராஸில் பேசுகிறதுக்கு வந்திருக்கு, இன்னொன்று திருவிடமுதூரில் பேசுகிறது வந்திருக்கு, நான் எங்கே போய் பேசுன்னு தெரில, எனக்கு பெரியவா எப்படி சொன்னாலும் அப்படி பண்ணுறேன் அப்படி அப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னா. அப்போது அத்வைதம் சத்தியம்னு பரமேஸ்வரன்ட்டேருந்து கை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அசரீரியாக சத்தியம் அத்வைதம் சத்தியம் அத்வைதம்னு கோஷம் போட்டு ஜனங்கள் எல்லா ஜனங்களும் கேட்குற மாதிரி பகவத்பாதாளுக்கு அவளோட அந்த அந்த தர்மம் தான் பெருசு அப்படிங்கிற ஈஸ்வரனே சொன்னான். அப்படி நடந்த மகாக்ஷேத்திரம் திருவிடமதூர் தான், மகாலிங்க க்ஷேத்திரம் தான் அப்படிங்கிறத பெரியவா எடுத்து சொல்லிவிட்டு அதை அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி முன்னாடி மடத்துக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே சங்கர பழைய காலத்துலேயும் சங்கர மடம் இருக்குது, அங்கே சிவலிங்கத்தை அமைச்சு அதே ஒரு கை வர மாதிரி பண்ணி இன்றைக்கும் அந்த சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கா. அப்படி நடந்த இடம் பகவத்பாதர் தரிசனம் கொடுத்த இடம் அதுன்னு அதெல்லாம் சொல்லிவிட்டு பெரியவா சொல்கிறா, அப்போது அங்கே ஒரு சங்கர ஜெயந்தி நடந்தது, அந்த சங்கர ஜெயந்திக்கு என்ன ஊர்வலம், எவ்வளோ யானைகள், எவ்வளவு ஏற்பாடுகள், எவ்வளவு பஜனை, எவ்வளவு வேத பாராயணம், ஒரு இடத்து அந்த அந்த புஷ்ய மண்டப தெருவுக்கு போய் சேர்றதுக்கு ராத்திரி ஆகிடுமா, சில சமயம் 4 மணி 4:30 ராத்திரி 7-8 மணி தான் போய் சேருமா, அப்புறம் சுவாமி திரும்பி மடத்துக்கு வந்து ராத்திரி 10 கூட ஆகிடும். அந்த மாதிரி எல்லாம் பிரம்மாண்ட கூட்டம், பிரம்மாண்ட மனுஷா
அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ண முடியுமா சங்கரன், இப்படி கூட நடக்குமா அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டா. ராத்திரி வேளையில் பவர் லைட்டுன்னு சொல்லி அந்த பெட்டர் மார்க்ஸ், அப்போ தான் பெட்டர் மார்க்ஸ், அப்போ என்ன இருந்ததுன்னு தெரியல, பவர் லைட்டுன்னு சொல்கிறான். அந்த மாதிரி லைட்டெல்லாம் போட்டு ராத்திரியை பகலாக்கிட்டா யார் நாராயண சாமியார். கஷ்டமான சூழ்நிலையில் அவ்வளோ இதுவாக அவர் பண்ணியிருக்கார். அதை பற்றி சொல்லிவிட்டு நாராயணசாமி பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, சங்கரஜெயந்தியை பற்றி இந்த சோமதேஸ்வரன் மாட்ட சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட திருவிடமதூரில் போய் நீ பேசுகிறது தான் பொருத்தமாக இருக்கும், அங்கே போய் பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சங்கரஜெயந்தி உற்சவத்தை ந பூதோ ந பவிஷ்யதி, அது மாதிரி ஒருத்தர் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை அப்படின்னு புகழ்ந்து சொன்னான் விரிவாக. அப்போது அவர் பையன் அவரோட தம்பிகிட்ட பேசுகிற போது, மகாலிங்கிட்ட பேசுகிற போது ரொம்ப நன்னா பண்ணேன், இந்த ஊரை விட்டு ஊர் வந்து இவ்வளோ கைங்கரியம் பண்ணி சங்கர இந்தியா ஆனந்தமாக பண்ணி கொடுத்துட்டே பீகாரில் பாட்னாவில் அப்படின்னு புகழ்ந்துட்டு பிரசாதெல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு வேண்டிய அவருக்கு கௌரவம்லாம் பண்ணிவிட்டு, ஆனாலும் 5-6 வருஷம் முன்னாடி உங்கள் தமையனார் உங்கள் அண்ணா பண்ணாலே நாராயணசாமியார் பண்ணாரே அந்த மாதிரி ஒரு சங்கர இந்தி திருவிடம்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களோ, ரொம்ப பெருசாக பண்ணான், இங்கே பண்ணதை காட்டில் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு புகழ்ந்தா. அப்போ மாத்திரம் புகழில்ல, 20 வருஷம் கழித்து சோமதேஸ்வர் மாட்டியும் அந்த அந்த சங்கரஜெயந்தியை பற்றி பேசும்போது ந பூதோ ந பவிஷ்யதின்னு அதுதான் சொல்லியிருக்கா. அப்போ பெரியவா அந்த சங்கரஜெயந்தியை நேரடியாக பங்கெடுத்துக்கிறதுலாம் அவள் சங்கரன் ஆதிசங்கர தொடருது பிரார்த்தனை பண்ணுறது அதெல்லாம் இருந்து தவிர்த்து சங்கரஜெயந்தி எடுத்து பண்ணுறதும் இல்லை. ஏன்னா அப்போ கிட்ட பண்ணுறதுக்கு வந்தாச்சு, அந்த பொறுப்புகள் அவள் எடுத்து பண்ணிட்டு போனா இவன் போவான் இல்லைனா இல்லை, அந்த மாதிரி தான் நடந்துருந்து. அந்த காலத்துலேயும் அவன் என்ன வார்த்தை சொன்னாள்னா அந்த மாதிரி உண்டா அப்படிங்கிறான். ஒரு 30 வருஷத்து பீரியடுக்கு அந்த சங்கர ஜெயந்தினா திருடமுதூர் அந்த சங்கர ஜெயந்தி தாங்கிற அந்த சத்தியத்துலேருந்து மாறாமல் அப்படியே அவன் பேசின்னு வரானா, ஒரு விஷயத்தை மாற்றாமல் எப்படி பேசுறதுங்கிறது ஒரு பெரிய பலம் இல்லையா, சத்தியத்தோட சக்தி அது தானே, ராமனுக்கு அது தானே பெருமை. அந்த அந்த வாக்கில் இருக்கிற சத்தியம் இருக்கே, அந்த ராமனை பற்றியும் கிருஷ்ணன் பற்றியும் சத்திய வாச்சையே வரும், அவள் பேசுகிறது எல்லாமே சத்தியம்தான் பேசுவாவா, பொய்யே பேச மாட்டான், விளையாட்டு கூட போய் பேச மாட்டான். அதே மாதிரி தானே பிரிவா, எந்தையும் மாற்றாமல் மனுஷா பண்ண அந்த கைங்கரியத்தோட அழகை எடுத்து சொல்லணுங்கிறதுக்கே இத்தனைக்கும் அவரை வச்சுன்னு பேசலை, நாராயணசாமியார் வச்சுன்னு புகழல, அப்படி போகணுந்தா காரியத்துக்கோசரம் புகழ மாதிரி ஆகிடும் அப்படி சொல்லலாமா. அவர் அவர் தம்பிகிட்ட உரிமையாக புகழ்ந்தா, சோமதேஸ்வரன் மாட்ட உரிமையாக புகழ்ந்தா, எப்படி எப்படி நடந்தது தெரியுமா அந்த சங்கர ஜெயந்தி உற்சவம் அப்படின்னு. அப்போது அந்த குடும்பத்துக்கே 2 சங்கர ஜெயந்தி எடுத்து பிரம்மாண்டமாக பண்ண அந்த குடும்பத்துக்கே பிரிவாவோட பூர்ண அனுகிரகம் சேர்ந்துருக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலையில் மாமா வந்து பிரிவாட்ட பிரார்த்தனை பண்ணி ஜெயந்தி நன்னா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த சூழ்நிலையை அப்புறமா சொல்கிறேன், சங்கர ஜெயந்தி நன்னா பண்ணு அப்படின்னு தான் பிரிவா. என்னென்னா இப்படி சொல்லிட்டாலே மாமாவுக்கு வருத்தம், பெரியவா ஜெயந்தி என்ன பண்ணணும்னு கேட்டால் சங்கர ஜெயந்தியை பண்ணுனாலே சங்கர ஜெயந்தி எப்படி பண்ணணும்னு பெருசாக லிஸ்ட்டு கொடுத்தா பெரியவா, எந்த ஓதுவாரை வச்சு பாடணும், எந்த திவ்ய பிரபந்தத்துக்கு யாரை வச்சு பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி மாமா அதை விஸ்தாரமாக பண்ணான் அந்த சங்கர ஜெயந்தி. அந்த சங்கர ஜெயந்தி வச்சு விஸ்தாரமாக பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய பாக்கியம் அது கிடச்சிது. அது மாத்திரம் இல்லை, மாமாத்திர நித்திய பூஜையில் சங்கரோட அந்த அஷ்டோத்திரம் சொல்லாமல் இருக்க மாட்டான், அஷ்டோத்திர பூஜை நித்தியம் உண்டு, பெரியவா உத்தரவுகள் நடக்கிறது. இல்லையே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஆதி ஆச்சாரியாள்கிட்ட பெரியவாளுக்கு இருக்கிற அந்த ஸ்ரத்த அந்த ஈடுபாடு, அவளை ஈஸ்வரன் அப்பேற்பட்ட ஈஸ்வரனை உலகத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணி நிறைய பிரகாசப்படுத்தி எல்லாரும் அவளை தெரிஞ்சுக்க வச்சுண்டு, அவளை பற்றி பேசுகிற போதே கை கூப்பி ஆதிசங்கர்னு சொல்கிற போதே கை கூப்பி தான் பேசுவாள். அந்த அந்த குரு பக்தி இதெல்லாம் நமக்கு வரணும் பெரியவாளோட அனுகிரகத்தில், பிரதோஷமாவோட ஆசீர்வாதத்தினால நமக்கு அந்த மாதிரி குருபக்தி பெரிவாட்டை வந்து நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, குரு தனியாக தெய்வம் தனியாக இல்லை, எங்களின் குரு தெய்வமாகி நின்று எம்மையாளரும் செம்மலாயுவன், மாமாவோட அப்பா எழுதின பாட்டு. சுவாமியை பார்த்தோன்னே தான் சொன்னான், பெரியவாளை பார்த்தோன்னே வா, எங்களின் குரு தெய்வமாகி நின்று எம்மையாளரும், பெரியவா தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் பெரியவா, குருவும் தெய்வம் ஒன்றா இருக்குது. அப்போ ஏற்பட்ட அந்த குரு தெய்வமாக இருக்கிற மகாபிரபு நமக்கு அனுகிரகம் பண்ணும், அந்த பக்தி வந்து அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு, அந்த பக்தி நமக்கு வர்றதுக்கு மாமா நமக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தென்னாடு பெரிவா போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரிவாகரணம் மாய பிறப்பிற்கும் மகாபிரியவாடி போற்றி.